வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்போ ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 10,659. இது புதிய கான்ட்ராக்டை சொல்கிறோம், பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிறனால அதை பற்றி நம்ம பார்க்குறது இல்லை. ஆப்ஷன் செயின் புது கான்ட்ராக்ட் ஜூன் கான்ட்ராக்ட் வச்சுருக்கிறோம். எக்ஸ்பயர் எப்போ ட்ரேட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுல விருப்பம் இல்லை. இரண்டு, நம்ம எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 10,600 மேலே ப்ரைஸ் நிற்கிற வரைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருப்போம். 10,600 விட்டு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தா செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம், அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். நம்ம எதிர்பார்ப்பு பையிங்க்கு சாதகமாக இருந்தனால கால் ஆப்ஷனை பை பண்ணோம். எதில் பை பண்ணலாம் அப்படின்னா 10,853 ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்த ப்ரீமியம் 60-62 மேலே கான்ஸ்டண்ட்டாக நின்றுச்சு அப்படின்னா இதை பை பண்ணிவிட்டு 38 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மேலே போகலை கீழே வருது அப்படின்னா சும்மா இருக்கலாமா அப்படின்னா தேவை கிடையாது. இந்த 10,800 ப்ரீமியம் 60-61 பக்கமாக வந்து அதை பை பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா 38 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணி. எப்போவுமே நம்ம ஸ்டாப் லாஸ் 22 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். இந்த ரெண்டில் எது நடந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நடந்தாகணும் சரிங்களா. ப்ரைஸ் ஒன்று மேலே போகணும் இல்லை கீழே வரணும், இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். கொஞ்சம் அவுட் ஆஃப் பண்ணி போயிருக்கிறோம், ஏன்னா ஸ்டாப் லாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.